விளையாட்டு தினம் மற்றும் மேஜர் தியான்சந்த் பிறந்தநாள் தின விழா. நாடு முழுவதும் விளையாட்டு பிரபலமடைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. நான் முதல்வன் எனும் திட்டத்தின் கீழ் மேம்பாட்டு திட்டம் சென்னை கலைவாணர் அரங்கில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் 1.20 லட்சம் கன அடி தண்ணீர் திறப்பு. காவிரி கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தல். கேரள மாநிலம் இடுக்கியில் தொடர் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு. நிலச்சரிவில் சிக்கிய 5 பேரில் ஒருவர் பலி, 4 பேரை தேடும் பணி தீவிரம். பெரியார் சிலை உடைப்பு குறித்து அவதூறு பேசிய வழக்கில் சண்டை பயிற்சியாளர் கனல் கண்ணன் சிறையில் அடைப்பு. கனல் கண்ணன் ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணை செப்டம்பர் 1 ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டம். இலங்கை கடற்படையினர் சிறைப்படுத்த 6 மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தல். அர்ச்சகர்கள் நியமனத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. தமிழ்நாடு அரசுக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. பழங்குடியின மக்களுக்கு இலவச பட்டா வழங்கி வீடு கட்டி தரப்படும். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவிப்பு. அனைத்து பேருந்துகளிலும் தானியங்கி இயந்திரம் மூலம் டிக்கெட் வழங்க ஏற்பாடு. போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல். முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு முக சீரமைப்பு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்ட சிறுமி. குழந்தைகள் நல தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து சாதாரண வார்டிற்கு மாற்றம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை கோட்டையில் அமைச்சரவை கூட்டம். இதில் ஜெயலலிதா மரணம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, ஆன்லைன் ரம்மி உள்ளிட்டவைகள் பற்றி ஆலோசிக்கப்படும் என்று தகவல். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வந்த 37 லட்சம் ரூபாய் பறிமுதல். சம்பந்தப்பட்ட வடமாநில வாலிபர்களை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. சென்னையில் 100வது நாளாக ஒரே விலையில் நீடிக்கும் பெட்ரோல் மற்றும் டீசல். 1 லிட்டர் பெட்ரோல் 102.63 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 94.24 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னை விமான நிலையத்தில் மழையின் காரணமாக தாமதமாக தரையிறக்கப்பட்ட விமானம். இதனால் 6 மணி நேரம் ஓய்வறையில் காத்திருந்த இளையராஜா. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் விஷால் தற்போது நடித்து வரும் திரைப்படம் மார்க் ஆண்டனி. நடிகர் விஷாலின் பிறந்த நாளான இன்று இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டு மகிழ்ச்சி.